வாழ்த வையகம் வாழ்தவையகம் வாழ்த சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊயத்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளங்கன் இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதை தூங்குவோம் இறைவணக்கம் அழுத்தமெனும் ஒன்றாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாயண்ட கோடி அனை தும்மாக்கி வெும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளேனம் ാറ്റും പഴുത്തിലെ വരും വരയിൽ നീ നാൻപോം പദമടന്തോം ഒന്നോ പരമാനന്ദം വാഴവളമുടൻ ഗുരുവണക്കം പാടാരിതിൽ സുകുമാർയാ குரு வணக்கம் அந்த மதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாயி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடு எண்ணி அனுபவித்து கண்டபலன் என நினைத்தே நினைத்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே வாழ்க்க வாழ்க வையம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க துணை ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக இன்றைய காலை அமர்விலே இணைய வெளியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் நல்லதொரு பஞ்சபூத நவக்கிரகதவம் ஏற்றி மகிழ்ந்தோம் தவம் தந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞானக்களஞ்சிய கவி சிந்தனை துளிகள் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி ஞானக்களஞ்சிய தொகுப்பு ஒன்றுல இறுதியாக கொடுத்திருக்கக்கூடிய பாடல்கள்ல ஒன்று முதல் பாடலாக ஞானமும் வாழ்வும் அப்படிங்கிற புத்தகத்துல இந்த பாடலோட தான் மகரிஷி ஆரம்பிச்சிருப்பாங்க நான் மகரிஷியினுடைய வாழ்க்கை விளக்கம் நமக்கு தெரியும் எப்படி அவருக்குள்ள அந்த இறை தேடல் தொடங்கியது அப்படிங்கிறதுக்கு கூட ஒரு பக்தி சார்ந்த விஷயம்தான் காரணமாக இருக்கும் இல்லையா அந்த கபாலீஸ்வரர் மேல திருவல்லிக்கேணி மன்னிக்கவும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி அந்த பெருமான் மேல உள்ள பாடல்கள் அவங்க அப்பா சொல்லி கொடுக்க அத மகரிஷி அதில் உள்ள பொருளை விளங்குறாங்க எல்லா விஷயத்தையும் கடந்த ஒரு இறை தன்மை அந்த தன்மையினுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே அப்படின்னு அந்த பாடல் மகரிஷிக்குள்ள உணர்த்தியது ஆனாலும் அவர் பல விஷயங்களை கடந்து வரார் இல்லையா அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் பக்தியின் மூலமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதற்கான மகரிஷி கேட்ட கேள்விகள் இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்ப அந்த அடிப்படையில் ஒரு பாடல் எழுதுறாங்க கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன் கண்காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன் கடவுள் என்று கற்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன் பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனிவகைகள் கற்சிலை முன் படைத்து வைத்தேன் கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறுபிள்ளை விளையாட்டாக அப்படின்னு முடிப்பாங்க அப்ப இந்த இடத்துல பக்தி யோகத்தை மகரிஷி எப்படி கொடுக்கறாங்க நம்பிக்கை வழியாக கொடுக்கறாங்க அந்த விளக்கத்தை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அறிவு உயர்கின்ற வரை அந்த கருதவத்திற்கு அருகதையா மண்ணால் மட்டும் கருத்தை விரித்தே வணங்குதல் ஜபம் உருவத்தியானம் இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த விளக்கம் பெறுகின்ற வயது வர வரைக்கும் அதை பண்ணனே ஆனா இப்ப எனக்கு எப்படி தோணுது விளக்கம் பெறக்கூடிய விளக்கத்தை புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு வந்த பிறகும் இந்த உருவத்தை வணங்கி கொள்வது எல்லாம் எனக்கு சின்ன பிள்ளை விளையாட்டா தெரியுது இல்லையா அந்த விளையாட்டு சின்ன குழந்தைகள் ஒரு வயது வரைக்கும் தான் விளையாடுவாங்க அதற்கு அப்புறம் பெரியவங்களான அந்த அறிவு உயர்வுக்கு ஏற்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்க விளையாடுற விளையாட்டுல இருந்து எல்லாமே மாறும் தானே அப்போ அதைதான் மகரிஷி குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல நம்பிக்கை வெளியே தவறு வேண்டாம் அப்படின்னு சொல்லல எப்படி குறிப்பிடுறாங்க மகரிஷி அந்த வயதுல அது தேவை அதுக்கப்புறம் விளக்கம் வருகிறது அப்புறம் அறிவில உயர்வு அத நம்பிக்கை விளக்கம் முழுமை பேரு என்ற நிலையில அடுத்தடுத்த நிலையில அந்த பிரம்மத்தை உணர்ந்து கொள்கிறோம் மகரிஷி மட்டும் இல்லை வள்ளலார எடுத்துக்கிட்டாலும் சரி நாதருடைய தெருவருட்பாவை எடுத்துக்கிட்டாலும் சரி ஆரம்பத்துல எல்லாருமே உருவத்தை அடிப்படையாக வச்சுதான் அவர்களோட பாடல்களை தத்துவங்களை கொடுத்துட்டு வருவாங்க ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு இறுதி நிலையை எட்டும் போது இது எல்லாவற்றையும் கடந்ததுதான் அந்த இறைநிலை சொல்லுவார் இல்லைங்களா ஒரு நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி சுத்தி வந்து சொல்லக்கூடிய மந்திரம் ஏனடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்ப அந்த அது கடைசியில ஒன்னு சொல்லுவாரு சுட்டு சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படின்னு அப்போ அந்த ஒரு பாத்திரமும் ஒரு கரண்டியும் இல்லாம சமைக்க முடியாது ஆனால் அந்த பாத்திரத்துக்கு அந்த சுவை தெரியாது அதை உண்டு பார்க்கக்கூடிய தான் தெரியும் அப்ப அந்த மாதிரிதான் ஆரம்ப காலகட்டத்துல நினைச்சுக்கிறோம் எப்படி ஓ இந்த பாத்திரம் இல்லைன்னா அந்த சுவை தெரியாது அதுதான் காரணம் அப்படின்னு நினைச்சுப்போம் அதுக்கு தெரியும் இல்ல அந்த உணவுல சேரக்கூடிய பொருட்கள் அந்த சுவையை என் நாக்கு உணர்கிறது அப்ப நான் தான் சுவையாக மாறுகிறேன் இன்னைக்கு வேதாத்திரியம் நமக்கு சொல்லி கொடுக்குது இல்லைங்களா அப்போ அதை புரிகின்ற வரை இது எல்லாம் சரிதான் புரிந்த பிறகு அடுத்த நிலைக்கு போகணும் அப்ப அதுதான் மகரிஷி இந்த தனி பாடல்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிந்தனை துளிகளில் ஒரு சில பாடல்கள்ல இப்போ கடவுளுக்கு படைச்சு எல்லாம் பண்றோமே உடலும் உடலும் இல்லாத கடவுளுக்கு ஏன் படைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு அவருக்கே நாம திருப்பி கொடுக்கிறதா இன்பம் துன்பம் கடந்த ஈசனுக்கு ஏது தேவை பன்முறையும் சிந்தித்துப்பார் அவனை நாடி நினைந்து அன்பு மரமும் மூங்கி அகத்து உணர்வு அடைந்து உயிர்கள் துன்பங்கள் தீர்க்கும் தூய்மை பெற பயின்றடுவீர் ஏதோ ஒரு விஷயத்த அந்த கடவுளுக்கு கொடுத்துட்டா என்னுடைய எல்லாமே கழிந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு தப்பு கணக்கு போட வேண்டாம் அந்த தேவை தேவையும் இல்ல விருப்பமும் இல்ல ஒன்றுமே இல்லாத ஒன்றுக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து நான் என்ன நினைச்சுக்கிறேன் ஓ இதை கொடுத்துட்டா இது ஒரு வியாபாரம் போல எனக்கு சரியாகிடும் அப்போ அது வேண்டாம் எப்படி உள்ளே கடந்து போக சொல்றாங்க மகரிஷி அன்பும் அறமும் ஊங்கி அகத்துணர்வு அடைந்து உயிர்கள் துன்பங்கள் தீர்க்கும் வினை தூய்மை பெற பயின்றிடுவீர் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சி வரும் பார்த்தேன் மகரிஷி சொல்லக்கூடிய இந்த கவிதைய அப்படியே விஷுவலைஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஒரு கோவில்ல ஒரு வழிபாட்டு தலத்துல அந்த கடவுளுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு பெரிய ஒரு பாத்திரத்துல பால் நிறைய ஊத்தி வச்சிருப்பாங்க அது நடந்து கொண்டு இருக்கும் போது பார்த்தா அங்கே ஒரு மரத்தடியில ஒரு குழந்தை தொட்டுல அழுது கொண்டே இருக்கும் அப்ப அந்த படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஹீரோ அவர் என்ன பண்ணுவாருங்கதான் நாயகன் வேகமாக போய் ஒரு டம்ளர் பாலை அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து அந்த தொட்டில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுப்பாங்க அந்த குழந்தை அழுக அடங்கிடும் பசி அடங்கிடும் அவங்க தாய் வந்து அவரை பார்த்து கும்பிடுவாங்க இது நடந்து முடிச்சிருச்சு அடுத்த ஸ்கிரீன் என்ன வரும்னா இவரை கொண்டு வந்து பஞ்சாயத்துல அந்த நீதிக்கு முன்னாடி நிறுத்திடுவாங்க இவர் செய்தது தவறு எப்படி எல்லாருமே ஒரு விவாதம் நடக்கும் அதாவது கட கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய பாலை நீ எப்படி எடுத்து கொடுக்கலாம் அப்படி அப்போ அந்த கதாநாயகன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு சரி நீங்க கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு தானே வச்சிருந்தீங்க ஆமா ஆனா எனக்கு கடவுள் நேற்று சொன்னாரே நீங்க இவ்வளவு பாத்திரத்துல ஊத்தினது அவருக்கு வரல இந்த ஒரு டம்ளர் கொடுத்தோமே அந்த குழந்தைக்கு அதுதான் எனக்கு வந்து சேர்ந்தது அப்படின்னு கடவுள் சொன்னார்னு சொல்லுவார் எவ்வளவு ஆழ்ந்த பொருள் உள்ளது இல்லைங்களா கடவுளுக்கு செய்வது மனிதனுக்கு சேர்வதில்லை மனிதனுக்கு செய்வது கடவுளுக்கு சென்று சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த முறைய மகரிஷி எவ்வளவு அழகா விளக்குறாங்க இதை உணர்ந்து கொண்டா இந்த சிறு பிள்ளை விளையாட்டை நாம பெரியவங்களான பிறகும் விளையாட மாட்டோம் இல்லைங்களா அப்ப அதை கொண்டு போய் அங்கே குடலும் உடலும் இல்லாத ஒருவருக்கு கொடுப்பதை விட எங்கே தேவையோ யாருக்கு துன்பம் இருக்கோ அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா என்னுடைய வினை தூய்மை பெறும் ஆனா நான் என்ன எதிர்பார்ப்போட போறேன் ஒரு பெரிய கோவிலுக்கு நான் ஒரு பெரிய நன்கொனை கொடுத்து அந்த கோயிலில் ஒன்று செஞ்சு கொடுத்துட்டேன்னா என்னோட பாவம் எல்லாம் போயிடும் ஆனால் அது தவறு கிடையாது இல்லைங்களா ஒரு வழிபாட்டு தடத்தில் ஒரு பெரிய நிழல் குடை மாதிரி எல்லாரும் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு மண்டபத்தை ஒருத்தர் நிர்மாணிச்சு கொடுத்தார்னா அது நன்மைக்குரிய விஷயம்தான் இல்லைங்களா அப்போ அந்த இடத்துக்கு கடவுளை வேண்டுதற்காக போறவங்க மன அமைதிக்கு உட்காந்து தியானம் பண்ணுறாங்க அது பலருக்கு நன்மை கொடுப்பது தான் ஆனால் இந்த உணவு பொருளையும் தங்கத்தையும் அந்த மாதிரி நிறைய மனிதனுக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒன்றை தேவையே இல்லை அப்படின்னு உணர வேண்டிய ஒன்றுக்கு உணராமல் கொண்டு போய் கொடுத்து கணக்கு பார்த்து வியாபாரம் பேசுவது சரியா அந்த இடத்துல அது யாருடைய துன்பத்தையும் தீர்க்கவில்லை இல்லைங்களா அப்ப அதைதான் மகிழ்ச்சி இன்றைய பாடல்ல சொல்றாங்க சரி அப்ப எல்லாம் படைச்சு இறைவனுக்கு கொடுக்கறமே அது தவறா நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா அப்போ அதுதான் மகிழ்ச்சி இந்த இடத்துல சொல்றாங்க தேவை அற்ற முழு முதலே தெய்வம் என்று பாடுகிறார் இந்த இடத்துல தாங்க பாடலை பிரித்து சரியா படிக்கணும் தேவையற்ற முழு முதல் அல்ல அப்படின்னா அந்த முழு முதல் நமக்கு தேவையில்லைன்னு பொருள் வந்துடும் தேவை இல்லாத முழு முதல் அந்த முழு முதலுக்கு தேவை கிடையாது விருப்பம் கிடையாது என்ன எதிர்பார்ப்பும் கிடையாது அந்த மாதிரி ஒன்றுமே வேண்டாத அந்த முழு முதல் அதை தெய்வம் என்று பாடுகின்றாய் சரி என்ன தேங்காய் பழம் படையல் திருவிளக்கு யாருக்கு அந்த கடவுளுக்கு பால்ந் தேங்காய் கனி வகைகள் படித்து வைத்தேன் அப்படின்னு சொன்னாங்களே மகரிஷி அந்த எல்லாம் எதுக்குன்னா தேவை உள்ள உந்தனுக்கே தேடிக்கொண்டாய் இவற்றை ஏன்னா எனக்கு என்னென்ன வேணுமோ நான் என்னெல்லாம் எனக்கு வசதிக்கு வைத்துக் கொள்வேனோ அதெல்லாம் கடவுளுக்கும் வேணும்னு நினைச்சு அந்த கடவுள் உருவத்துக்கு எல்லாத்தையும் ஏற்றி பார்த்தேன் இல்லையா ஆனா கடவுள் என்பவர் யார் கடவுளை வணங்கும் போது கருத்தை உற்றுப்பார் நீ கடவுளாய் கருத்தே நிற்கும் காட்சியை காண்பார் இல்லையா அந்த உருவத்துக்கென்று ஒரு குணத்தை ஒரு வடிவத்தை ஒரு தன்மையை கொடுத்து நம்ம மனம் எதை நினைக்கிறதோ அதுவாக மாறும் அப்போ அந்த உருவத்தை நினைத்து நினைத்து பழகும்போது போது நாம அந்த குணத்தின் பயமாவோம் இல்லையா ஒரு தைரியம் வேண்டுமென்றால் ஒரு கடவுள் செல்வம் வேண்டுமென்றால் ஒரு கடவுள் கல்வி வேண்டும் என்றால் ஒரு கடவுள் அப்படின்னு ஏன் வச்சாங்க அந்த எண்ணத்தை புகுத்தி அந்த எண்ணத்தோட வழிபடும்போது போது நாம அதுவாக மாற வாய்ப்பிருக்கு இருக்கு ஆனா நமக்கு வேண்டியது அந்த கடவுள் மேல ஏற்றி வச்சுட்டோம் இல்லையா அவர்களையும் உறவுக்காரர்களாக்கி குடும்பஸ்தர்களாக்கி எல்லாம் படைச்சோம் எல்லாம் நமக்கு தேவையானது அப்போ இது எல்லாவற்றையும் கடந்து படைக்கிறோமே அதுக்கு காரணம் சொல்றாங்க மகரிஷி கடைசி வரியில தெய்வநிலை நினைவோடு துய்க்கும் முறையே படையல் அப்ப படையல் என்பது தவறில்லை என்ன காரணம் அந்த கடவுள் சாப்பிட மாட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஒரு விளையாட்டா கூட சொல்லுவாங்க கொண்டு போய் வைக்கிறாங்களே என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் மனிதன் படைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இதை எப்படி மனதுல எடுத்துக்கொண்டு படைக்கணும் அதுதான் மகரிஷி இந்த வார்த்தையில குறிப்பிடுறாங்க தெய்வநிலை நினைவோடு துய்க்கும் முறையே படையல் அந்த கடவுள் கொடுத்தது தானே அல்லாம் இல்லைங்களா இப்போ நாங்க இந்த மன்றத்துல இங்க இருந்து இந்தியால இருந்து பேசுறேன் நீங்க நிறைய பேர் அங்க அமெரிக்கால இருக்கிறீங்க ஒரு முறை உங்கள்ல யார இருக்கலாம் அருள் ஐயாவா இருக்கலாம் இன்னும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு உள்ளங்கள்ல யாராவது ஒருத்தர் இந்தியாவுக்கு வரும்போது அம்மா உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்க வர்ற அன்னைக்கு நான் எவ்வளவு ஆசையோட அன்போட எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் கொடுக்கணும் அவங்க வரும்போது இதை கொடுக்கணும் அவங்களுக்கு இதை சமைச்சு கொடுக்கணும் என்று எவ்வளவு ஆசையோட செய்வோம் இது அன்பின் வெளிப்பாடு தானே ஒரு நன்றி உணர்வின் வெளிப்பாடு தானே ஏன்னா நமக்கு அன்பு காட்டக்கூடிய நம்மோடு இருக்கக்கூடிய ஒருவர் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு எப்படி நன்றி செலுத்துகிறோமோ அதே போல எல்லாவற்றையும் கொடுத்தாயே நீ உன் நினைவோடு நாங்க இதையெல்லாம் சாப்பிட்றோம் நீ இல்லைன்னா எங்களுக்கு இது இல்ல அப்படிங்கிற நன்றி உணர்வை அடக்க நிலையோடு உணர்ந்து கொள்வதற்கு ஒரு அறிகுறியாக ஒரு சாட்சியாக நாம என்ன சமைச்சாலும் கொண்டு போய் வச்சுட்டு அந்த இறைவனுக்கு இறைவா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறது இப்போ நாம பழக்கத்தை மாத்திக்கிட்டோம் நமக்கு ஏத்த மாதிரி விசேஷங்கள்ல மட்டும் வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பழைய காலத்தில எல்லாம் தினந்தோறுமே என்ன சமைச்சாலும் அதை ஒரு தட்டில போட்டு பிசைஞ்சு கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சு ஒரு கும்பிட்டுட்டு தான் வந்து சாப்பிடுவாங்க இதை பார்த்துருக்கேன் நான் அப்ப என்ன காரணம்னா மகரிஷி சொல்கின்ற இந்த காரணம் தான் இறைவா நீ கொடுத்தது இதை உண்கின்றேன் நான் உனக்கு எனது நன்றி அப்படின்னு அவருக்கு வச்சு அந்த நினைவோட சாப்பிடுறோம் அப்ப அது நன்றி தானே தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அவர் சாப்பிட மாட்டார் ஏன்னா அவர் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவர் அவருக்கென்று தேவையே கிடையாது அப்ப இதை உணரும்போது அந்த படையல் என்பது எதற்காக என்பதை புரிஞ்சு செய்யணும் இல்லையா அதனால்தான் சுவாமிஜி சொல்லுவாங்க பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடுபவன் மனிதன் விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டா பழக்கம் சிறப்பாயிடும் இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த படையல் என்பது எதற்கு நன்றி செலுத்துவோம் அது என்ன படைச்சாலும் சரி கொழுக்கட்டை படைச்சாலும் சுண்டல் படைச்சாலும் இல்ல கேக்கு வச்சு படைச்சாலும் எல்லாமே அவர் கொடுத்தது நீ கொடுத்தத உன்கிட்ட உன் நினைவோட நன்றி செலுத்திட்டு நாங்க சாப்பிடுறோம் அப்படிங்கும் அந்த உணவு ஒரு புனிதத்தை அடைகிறது இல்லையா நாம சாதாரணமா சமைச்சா சாதம்ன்றோம் அதை சாமி முன்னாடி வச்சு எடுத்தா பிரசாதம்னு சொல்றோம் இல்லையா சாதாரண தண்ணி தீர்த்தமாகிடுது அதே போல இறை சிந்தனையோடு சாப்பிடும்போது அதுவும் ஒரு பிரசாதமாக நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கறத தான் மகரிஷி இந்த பாடல்ல அருமையாக விளக்குறாங்க சிறப்பான இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளம் வாழ்க வளமுடன் இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு சிறப்பாக வழக்கம் போல் நம்மளிலே விளக்கம் வழங்கிய ஞான ஆசிரியர் மதிப்பிற்குரிய பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருள் பெயர் ஆற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி செந்தில் சுகுமார் ஐயா அவர்களும் பிரம்மஞ்யான கவியும் உலக நல வாழ்த்தும் பாட அருள்நிதி முத்துச்சூடர் கொடியம் அம்மாவர்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய பாடல் போரில் நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகுக்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்களுக்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலைவிலக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வள மட்டும் முத்துச்சூடற்மா பிரம்மையான கவியும் உலக நல்ல வாழ்த்தும் சுகுமார் ஐயா மற்ற ரெண்டு பாடல்களையும் பிரம்மஞான பாடல் வாழ்க இறைவெளியே தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை காதிர் கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் மலை கூட்டம் மாபூதம் ஐந்து மாம் முறையாய் காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் அன்றி வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்தது நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டோம் என அனைவரையும் வாழ்த்து வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க நன்றி